அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான ஓம் இனிய இதயம், கனிவோடு எங்கள் ஜபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை. அளித்தருளுமாறு உம்மை அஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். இயேசுவில் பிரியமான குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாளில் அரசியான புனித கன்னி மரியாவை நாம் நினைவு கூறுகின்றோம். அன்னை மரியா அரசியாக நமக்கு இருந்து நம்முடைய தேவைகளை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசி நமக்கு அவள் பெற்று கொடுத்து கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட அன்னையை இன்று நாம் மகிழ்வோடும் மகிழ்ச்சியோடும் இந்த நாளை கொண்டாடுவோம். இத்திருப்பலியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற, ஊடகத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து இறை மக்களுடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், இங்கே குழுமிருக்கின்ற ஒவ்வொருடைய எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அன்னை மரியாவின் வழியாக ஆண்டவரிடத்திலே நமக்கு பெற்றுத்தர அன்னையிடத்திலே சிறப்பாக இன்றைய நாளில் நாம் அன்றாடுவோம். இன்றைய திருப்பலியை உபயம் செய்கின்ற திருவாளர் ரெணியருள், திருமதி வனிதா, இவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து இந்நாள் வரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் வருகின்ற காலங்களில் அவர்களுடைய தேவையை அறிந்து அன்னையின் வழியாக அனைத்து நலன்களையும் பெற்றுத்தர இன்றைய நாளில் சிறப்பாக நாம் அன்றாடுவோம். இத்திருப்பலியில் தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் இவற்றை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயினும், ஆண்டவரே இரக்கமாயினும், கிறிஸ்துவே இரக்கமாயினும், கிறிஸ்துவே இரக்கமாயினும்.
இறைவாவும் உடைய திருமகனின் அன்னையை எங்கள் அன்னையாகவும் அரசியாகவும் ஏற்படுத்தியுள்ளீரே. அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசின் உம் பிள்ளைகளுக்குரிய ஆட்சியை அடைய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் அன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இஸ்ரேலே, நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா. நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6:11-24 வரை. அந்நாள்களில் ஆண்டவரின் தூதர் ஓபிராவில் உள்ள ஒரு கருவாளி மரத்தடியில் வந்து அமர்ந்தார். அந்த மரம் அபியேசர் குடும்பத்தவரான யோவாசுக்கு சொந்தமானது. அவர் மகன் கிதியோன் மிதியானியரிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன? ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி, எங்கள் தந்தையர் எமக்கு வியந்துரைத்த அவரது வியத்தகு செயல்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார், எம்மை மிதியானியரின் கைகளில் ஒப்படைத்து விட்டாரே என்றார். ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய், மிதியானியர் கையிலிருந்து இஸ்ரேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, எவ்வளியில் நான் இஸ்ரேலை விடுவிப்பேன்? இதோ மனசேயிலே நலிவுற்று இருப்பது என் குடும்பம், என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார். ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாக மிதியானியரை வெல்வாய் என்றார். கிதியோன், உம் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால் நீர்தான் என்னுடன் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளம் ஒன்று காட்டும். நான் உம்மிடம் திரும்பி வந்து எனது உணவு படையலை கொண்டு வந்து உம் திருமுன் வைக்கும் வரை இவ்விடத்தை விட்டு அகலாதீர் என்றார். அவரும், நீ திரும்பும் வரை நான் இங்கேயே இருப்பேன் என்றார். கிதியோன் வந்து ஆட்டுக்குட்டியையும் 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவால் புளியாத அப்பத்தையும் தயார் செய்தார். பிறகு அவர் இறைச்சியை ஒரு கூடையிலும் குழம்பை ஒரு சட்டியிலும் எடுத்துக்கொண்டு அந்த கருவாளி மரத்தடிக்கு வந்து அவரிடம் கொடுத்தார். கடவுளின் தூதர் அவரிடம், இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கொண்டு வந்து இப்பாறை மீது வைத்து குழம்பை ஊற்று என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். ஆண்டவரின் தூதர் தம் கையிலிருந்து கோலின் முனையால் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் தொட்டார். பாறையிலிருந்து நெருப்பு எழும்பி இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் எரித்தது. ஆண்டவரின் தூதர் அவர் பார்வையிலிருந்து மறைந்தார். அப்போது கிதியோன் அவர் ஆண்டவரின் தூதர் என அறிந்து கொண்டார். கிதியோன், ஐயோ, இவர் என் தலைவராகிய ஆண்டவர், ஆண்டவரின் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்துவிட்டேனே என்றார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு நலமே ஆகுக, அஞ்சாதே, நீ சாக மாட்டாய் என்றார். கிதியோன் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினார். அதை நலம் நல்கும் ஆண்டவர் என அழைத்தார். அது இந்நாள் வரை அபியேசர் குடும்பத்தவருக்கு சொந்தமான ஓபிராவில் உள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 85, பல்லவி. Thank you.
தேவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார், நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார், நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன், தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார், அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது. இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார், நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். பேரன்பும் உண்மையும் ஒன்றே ஒன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றே ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார், நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்வினைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார், நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தி எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமகே. இயல் 19. இறைவாக்கியங்கள் 23-30 முடிய. இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கின்றேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகின்றேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன்
தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்பொழுது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் பன்னிரு குலத்தவர்களுக்கும் நடுவர்களாய் பன்னிரு அரியணையில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பெயராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருமுறை அரசியானவள் காட்டுக்கு வேட்டையாடுவதற்காக செல்கிறாள். அப்பொழுது காட்டில் ஒரு மானை பார்த்து விடுகிறாள். அரசியானவள் அந்த மானை பார்த்து கொண்டே பின்னாலே ஓடிக்கொண்டே இருக்கிறாள். அதுவும் இவருடைய கையில் அகப்படாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறாள். சற்று தொலைவில் சென்ற உடனே இந்த காட்டுக்குள் அது எங்கு சென்றது என்று அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சற்று முன்னும் பின்னும் பார்க்கின்ற பொழுது எந்த வழியாக நாம் வந்தோம் என்பதை மறந்துவிடுகிறாள். அப்பொழுது கொள்ளையர்கள் அந்த பக்கம் வருகிறார்கள். இந்த அரசியை பார்த்து அவளிடத்தில் இருந்த நகைகளை எல்லாத்தையும் அவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள். கையில் இருந்த மோதிரத்தையும் அவர்கள் உருவுகிறார்கள். உருவுகின்ற பொழுது இந்த அரசனுடைய முத்திரை அந்த மோதிரத்தில் பொதிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த உடனே இந்த கொள்ளையர்கள், நாம் கொள்ளையடித்துவிட்டு விட்டுவிட்டு போயிடலாம் என்று நினைத்தோம், ஆனால் அப்படி விட்டுவிட்டு சென்றால் இவள் ஒரு அரசி, அதனால் இவள் நம்மை கண்டுபிடித்து கொன்று விடுவாள், இவளை உயிரோடு விடக்கூடாது என்பதற்காக இவளை கொல்வதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் வேட்டைக்காக 3 பேர் அதன் வழியாக வருகிறார்கள். பார்த்து விடுகிறார்கள், ஓடி வந்து இந்த அரசியை காப்பாற்றுகிறார்கள். காப்பாற்றி தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள். அப்பொழுது அந்த அரசியானவள், நீங்கள் என்னுடைய உயிரை காப்பாற்றி இங்கு கொண்டு வந்திருக்கின்றீர்கள், அதனால் நீங்கள் எது வேணாலும் என்னிடத்தில் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று சொல்கிறாள். அப்பொழுது முதலாவதாக உள்ளவன், எனக்கு 100 பொற்காசுகளை நீங்கள் கொடுங்கள் என்று கேட்கிறான். அவளும் கொடுத்து விடுகிறாள். இரண்டாவதாக அந்த வேட்டைக்காரன் கேட்கிறான், எனக்கு 50 காணி நிலம் கொடுங்கள் என்கிறான். அவன் கேட்டதை அரசி கொடுத்து விடுகிறாள். மூன்றாவதாக இருந்த மனிதரிடத்தில், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்கிறாள். அவன் சொல்கிறான், ஒருமுறை என்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டு செல்லுங்கள் என்று அவன் அழைப்பு விடுக்கின்றான். நானும் 1 மாதம் கழித்து வருகிறேன் என்று அவனிடத்திலே சொல்லிவிடுகிறாள். இந்த மூன்றாவது ஆள் என்ன இப்படி ஒரு ஏமாந்தவனாக இருக்கிறான், அரசிடத்தில் கேட்டிருந்தால் எல்லாம் கிடைத்திருக்கும் என்று அவன் மற்றவர்கள் 2 பேரும் பேசுகிறார்கள்.
இவன் அதை பற்றி கவலைப்படவில்லை, வீட்டிற்கு சென்று விடுகிறான். இந்த அரசியானவள் தன்னுடைய மந்திரிகளை அழைத்து, அந்த ஊருக்கு நான் செல்ல வேண்டும், அங்கு போவதற்கு ரோடு வசதி இருக்கிறதா என்று கேட்கிறான். அப்பொழுது அவள் அங்கு உள்ளவர்கள் சொல்கிறார்கள், அங்கு போவதற்கு ரோடே இல்லை, உங்களுடைய வண்டி போகாது, நீங்கள் நடந்துதான் செல்ல வேண்டும் என்று சொல்கிறாள். அப்பொழுது அந்த அரசி அவர்களிடத்திலே கட்டளை எடுக்கிறாள், அவனுடைய வீட்டிற்கு நான் செல்வதற்கு நீங்கள் ரோடு போடுங்கள் என்கிறாள். அவர்களும் ரோடு போடுகிறார்கள். அடுத்தது, அவருடைய வீட்டிற்குள் நான் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏற்றாற்போல் அந்த வீடு அமைந்திருக்கிறதா என்று கேட்கிறார். அது ஓலை குடிசை, அந்த குடிசைக்குள் நீங்கள் நுழைவது கடினம் என்று அந்த மந்திரிகள் சொல்கிறார்கள். அப்பொழுது அவள் சொல்கிறாள், அவனுக்கு ஒரு மாடி மாளிகையை கட்டுங்கள், அதன் பிறகு நான் அங்கு வருகிறேன் என்கிறார். அதே போல் செய்து கொடுக்கிறார்கள். அப்பொழுது அங்கு செல்வதற்கு நாம் வெறுங்கையாக போகக்கூடாது, நாம் போகும் பொழுது ஏதாவது கொண்டு செல்ல வேண்டும் என்று அங்கு பொற்காசுகளும் நகைகளும் எடுத்து கொண்டு போய் அவன் வீட்டில் கொடுத்து விட்டு, இன்னும் என்ன வேணாலும் கேள் என்று திரும்புகிறான். ஆ அன்புக்குரியவர்களே, அந்த அரசியை தன்னுடைய வீட்டிற்கு அந்த வேட்டைக்காரன், அந்த வேட்டையாடி உண்ணுகின்ற அந்த எளிய மனிதன் அழைக்கிறான். அழைப்பின் வழியாக அவனுக்கு எவ்வளவு வசதிகளை வாய்ப்புகளை அந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்கிறாள். கேட்காமலே அவளை வீட்டிற்கு அழைத்ததனால் கிடைத்தது. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் அன்னையுடைய அரசியாக விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அரசியான அன்னையை இன்று நாம் நம்முடைய இல்லத்திற்கு அழைப்பு விடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த அன்னை நம்முடைய ஒவ்வொருடைய இல்லத்திலும் குடிகொள்ளக்கூடியவளாக இருந்தால் நமக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துன்பம் இல்லை. அவள் அனைத்தையும் பார்த்து கொள்வாள். ஏனென்றால் அவளை நாம் நம்புகின்ற பொழுது, அன்னையின் மரியாதையை நாம் என்றும் நேசிக்கின்ற பொழுது, அன்பு செய்கின்ற பொழுது, அன்னை மரியாள் நம்மை கைவிட மாட்டாள். ஏனென்றால் அன்னை மரியாள் தன்னுடைய மகன் இயேசு கானாவூர் திருமணத்தில் இன்னும் என்னுடைய நேரம் வரவில்லை என்று சொன்ன பொழுது கூட, அவர்கள் சொல்வதுபடி நீங்கள் செய்யுங்கள் என்று பணியாளர்களுக்கு பணித்த இந்த முதல் புதுமையை அன்னை மரியாள் செய்ய வைத்தாள். எதற்காக? அவர்கள் அவமானப்பட்டு விடக்கூடாது, மற்றவர்கள் மத்தியில் அவர்கள் கேவலப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய மகனை புதுமை செய்ய சொல்கிறாள். அன்னையின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவளாக இயேசு இருந்து அந்த புதுமை செய்ததை பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, அதே போல் நாம் அன்னையை நம்பி வாழ்ந்தோம் என்று சொன்னால், அன்னையின் வழிதான் நமது வாழ்வு என்று நினைத்து அன்னையை இறுகி பற்றி கொண்டோம் என்று சொன்னால், அன்னை மரியல் நமக்காக பரிந்து பேசி அனைத்தையும் பெற்று கொடுக்கக்கூடியவளாக அவள் இருப்பாள். அந்த அன்னை நமக்கு பரிந்துரை செய்யக்கூடியவளாக இருக்கிறாள். அந்த அன்னையை நாம் நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய தாயாக, நமக்கெல்லாம் தாயாக இயேசுவின் உதரத்தில் அவள் பெற்றெடுத்த அந்த இயேசுவின் தாயாக இருந்தது மட்டுமல்ல, நமக்கும் தாயாக இருக்கிறாள் என்று நாம் நினைக்கின்ற பொழுது அந்த தாய்க்கு தெரியும், ஒரு மகனுடைய மகளுடைய கண்ணீர்கள் கேட்கப்படும். நம்முடைய தேவைகளை அவள் உணர்ந்து கொள்வாள். நம்முடைய வலியை, வேதனையில் அவள் புரிந்து கொள்வாள். அவளிடத்தில் நாம் ஒப்படைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய கண்ணீரை ஒப்படைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? நம்முடைய தேவைகளை அன்னை மரியாதையில் ஒப்படைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? அன்னை மரியாதையில் நாம் கேட்பவை எல்லாம் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் இன்றைய நாளில் இந்த நற்செய்தியின் மூலமாக நமக்கு இறைவன் சொல்லக்கூடிய அந்த இறை வார்த்தை நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முதன்மையானவர் கடைசியாவர், கடைசியானவர் முதன்மையாவர். அதனால் நாம் எப்பொழுதும் அன்னை மரியாளை போறே, ஆண்டவருக்கு நான் அடிமை என்று தன்னை தாழ்த்தி கொண்டால்
அவள் உயர்த்தப்பட்டாள். அதே போல நாம் மற்றவர்களுக்கு முன்னால் முன்மாதிரியாக முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். கடைசியானவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்னை மரியாவை போல நான் ஆண்டவருக்கு அடிமை என்று நாம் தன்னுடைய வாழ்வை தாழ்த்தி கொண்டோம் என்று சொன்னால் அவர் நம்மை முதன்மையானவர்களாக நம்மை மாற்றுவார் ஆண்டவர். அத்தகைய தாழ்ச்சியான உள்ளம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் அதை நோக்கிய வண்ணமாக இருக்க வேண்டும். நாம் பெரிய செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் அவசியமில்லை. நம் உள்ளத்தளவில் செல்வந்தர்களாக வாழ வேண்டும். இல்லாமையை கூட இருப்பதாக நினைத்து கடவுள் கொடுத்ததை திருப்தி அடையக்கூடிய இறை மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்ததை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள போகிறோம்? கடவுள் கொடுக்காம இல்லை, நமக்கு கொடுக்கிறார். ஆனால் கொடுத்ததை நாம் நிறைவாக நம்முடைய வாழ்வில் வாழ்கிறோமா என்று நாம் சற்று சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்ததை நாம் நிறைவாக எடுக்காமல் இல்லையே என்று ஆண்டவரை பழித்துரைப்பதால், ஆண்டவரை நாம் இகழ்ந்து பேசுவதனால் எந்த ஒரு பயனும் நமக்கு கிடைப்பது கிடையாது. கடவுள் நாம் கொடுத்ததை நிறைவாக ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக நாம் சந்தோஷம் அடையக்கூடியவர்களாக மாற்றம் பெறக்கூடிய இறை மக்களாக இருப்போம். அத்தகைய மாற்றம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற பொழுது, நம் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசி நம்மை உயர்த்தி அன்னையின் பாதத்தில் நாம் சரணடைவோம். அன்னையைப் போல ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் சரணடைந்து ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு இறை உறவில்தான் நிறைவாழ்வை காண முடியும் என்ற அந்த நம்பிக்கையுணரோடு நம்முடைய வாழ்வை வாழ இன்றைய நாளில் இத்திருப்பலியின் வழியாக மன்றாடுவோம். ஆமீன். எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவருடைய வாழ்வும் திருச்சபையின் வளமைக்கு உதவும் வற்றாத ஊற்றாக அமைய வேண்டும் என்று. நோயாளிகள், திக்கற்றோர், முதியவர்கள், மனக்கலக்கம் அடைந்தோர் அனைவருக்கும் நீரே ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாய் இருக்க வேண்டும் என்று. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குடும்பங்களில் அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி நிலவவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நன்கு படிக்க வேண்டும் என்று. இளைஞர்கள், இளம் பெண்கள் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து அவர்களின் எதிர்காலம் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்று. தொழிலகம், அலுவலகம், நிலம், வீடு மற்றும் வெளிநாட்டில் பணிபுரியும் அனைவருக்கும் நிறைவான கைமாறு கிடைத்திட வேண்டும் என்று. எங்களின் எளிய விசுவாசத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான தனிப்பட்ட வரங்களை அளித்திட வேண்டும் என்று. நம்மவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பிரைவாம், ஓ மக்களாகிய நாங்கள் விரும்பி கேட்ட இந்த தேவைகளையும், தங்களுடைய மனதில் இருத்தி நாங்கள் ஜெபித்த ஜெபங்களையும், இந்த ஊடகத்தின் வழியாக இத்திருப்பலியை கண்டுகளித்து கொண்டிருக்கின்ற இறை மக்களுடைய வேண்டுதல்களையும் நீர் ஏற்று எங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொண்டவர்களாக வாழக்கூடிய ஆசிரை தந்தரல வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனிடத்தில் மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவையின் நலனுக்காகவும் உமது கையின் பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னி மரியாவின் நினைவு நாளில் எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகிறோம். சிலுவையில் தம்மை உமக்கு மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு துணை புரிவதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் வேவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் தூயாவின் இழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன, தலைமை தாங்குவர் உம்மை வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்துவர் உம் திருமுன் அடுகுகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேரா மீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ள உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திருக்கும் ஒற்று. ஆகவே முடிய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். Thank you.
அவ்வனமே இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சிடரு கழித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையின் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண மகோழியும் புரிய தகுந்தவர்கள் இணையங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு குறந்தருளம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அன்டோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு குறந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் வஞ்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பேருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் உலகில் நீரை வேறுவது போல மண்ணுலகிலும் நீரை வேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்,
இடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை குற்றங்களை பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் நிறைவாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மே இரக்கமையும் செம்மறி. இது உலகின் பாவங்களை போக்கின்றவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தவர், நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும். தேவை
நன்றி கூறி மன்றாடுவோம். கனிவு நிறைந்த குழந்தை இயேசுவே, எங்கள் மேல் நீர் பொழுதருளிய எல்லா நன்மைகளுக்காகவும் முழந்தாளிட்டு உமக்கு மனம் நிறைந்த நன்றியை செலுத்துகின்றோம். உமது இரக்கத்தை நாங்கள் என்றும் போற்றி புகழ்வோம். நீர் ஒருவரே எம் இறைவன், எம் துணைவர் என்று நாங்கள் பறைசாற்றுவோம். எங்கள் நம்பிக்கை எல்லாம் இனி உம் கையிலேதான். உமது இரக்கத்தையும் வல்லமையையும் எங்கும் எடுத்துரைப்போம். உமது பேரன்பையும் அரும்பெரும் செயல்களையும் எல்லோரும் ஏற்றி போற்றுவார்களாக. குழந்தை இயேசுவின் பக்தி மக்களின் உள்ளங்களிலெல்லாம் அதிகமாக பரவுவதாக. உமது உதவியை பெற்று மகிழும் அனைவரும் உமக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்களாக. என்றென்றும் அவர்கள் உம்மை போற்றி மகிமைப்படுத்துவார்களாக. ஆமீன். நோயாளிக்கு அனுஜபம். எங்கள் தந்தையே இறைவாம், பாவத்திலிருந்து எங்களை மீட்கவும், துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும், உம் திருவுளப்படி ஒரு சிறு குழந்தையாக உம் திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமக்கு சித்தமாயின் இவர்களின் வேதனையை நீக்கி நோயை குணமாக்கியிடும். உமது இரக்கத்தால் உள்ளத்திலும் உடலிலும் இவர்கள் மீண்டும் நலம் பெற்று உமக்கு நன்றி செலுத்துவார்களாக. தந்தையாகிய உம்மோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இயேசுவில் பிரியமான குழந்தை இயேசு அன்பு பக்தர்களே, இன்றைய திருப்பலியானது கும்பகோணம் மறை மாவட்டத்தை சார்ந்த திருச்சிக்கு அருகாமையில் உள்ள நம்பர் ஒன் டோல்கட்டில் குழந்தை இயேசு திருத்தலமானது அமைந்துள்ளது. இத்திருத்தலத்திலிருந்து இன்று இத்திருப்பலியானது ஒளிபரப்பப்படுகிறது. இந்த திருத்தலத்தில் வருகின்ற ஒவ்வொருவருக்கும் குழந்தை இயேசு அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்து கொண்டிருக்கிறார்.
அப்படிப்பட்ட குழந்தை இயேசுவிடத்திலே அனைவரையும் வருக என்று உங்களை வரவேற்கின்றேன். இங்கு வருவதற்கு திருச்சி சமயபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் நம்பர் 1 டோல்கேட் அமைந்துள்ளது. இந்த நம்பர் 1 டோல்கேட்டில் குழந்தை இயேசு திருத்தலத்தை நாடி வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளில் இத்திருப்பலையை உபயம் செய்த திருவாளர் ரெணியருள் திருமதி வனிதா குடும்பத்திற்கு நம்முடைய நன்றியை செலுத்துவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னி மரியாவின் நினைவை வணக்கத்துடன் கொண்டாடி உம்மை வேண்டுகிறோம். விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருந்திலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியான் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கே